ஹலோ ரீவான் வெல்கம் டு டுஸ் வெப்சைட் டெவலப் இந்த வீடியோவில் நம்ம வேர்ட் பிரஸ் டேஷ் போர்டோட ஒவ்வொரு தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம் ப்ளஸ் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா அப்போ வேர்ட் ப்ளஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அதை எப்ப நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்க கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேஷ் தான் உங்களுக்கு கிடைக்கும் டாப் லெஃப்ட் கார்னல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டை வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க அதாவது விசிட் வெப்சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதை கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்ல ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மெயின் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அடுத்து ரீசைக்கிள் சிம்பிளோட ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஒர்ட் ப்ளஸ் வர்ஷனோட அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே காட்டுவாங்க ஸோ கரண்ட் வருஷன் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படின்றது தான் ஸோ இன் கேஸ் ஃபோர் வருஷன் வந்தது அப்படின்னா இங்கே உங்களுக்கு அப்டேட் வருஷன் அப்படின்ற ஒரு பட்டன் அங்கே எனேபிள் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஒர்ட் ப்ளஸ் பேக்கேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ப்ளகின்ஸ்க்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும் ஸோ யூஷுவலாக எல்லா பிளகின் டெவலப்பர்ஸுமே ஃப்ரீவெண்ட்டாக அவங்களுடைய ப்ளகின்ஸ்க்கான அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ மெயினாக அதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லனா ஏதாச்சும் வல்னரபிலிட்டி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க ஸோ வேர்ட் பஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ட்டினியூஸாக ப்ளகஇின் அண்ட் தீமை அப்டேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இதை அப்டேட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இந்த செலக்ட் ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணி அப்டேட் பிளகின்ஸ் அப்படின்றத ஹிட் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் அடுத்து கமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் யூஸ்வலாக பிளாக் போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா இங்கே நீங்கள் ரிப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ டிஃபால்ட்டாக இது எல்லாமே பெண்டிங் மோடில் தான் இங்கே இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவ் பண்ணால் தான் உங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் அப்பேராகும் ஸோ இங்கே நீங்கள் அந்த கமெண்ட்ஸை டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் இதை பண்ண முடியும் அடுத்து நியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா பேஜ் க்ரியேட் பண்ணலாம் லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணலாம் அதே மாதிரி டம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம் அப்புறம் யூசர் ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடிட்டர் ஆக்சஸ் ஒருத்தருக்கும் அப்புறம் அட்மின் ஆக்சஸ் ஒருத்தருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை யூஸில் நீங்கள் உங்களோடய வெப்சைட்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்புறம் போஸ்ட் அண்ட் பேஜஸை நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க அடுத்து மீடியா இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மல்டிமீடியா ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ் வீடியோஸ் அப்புறம் ஆடியோ ஸோ இதெல்லாமே நீங்கள் இங்கே தான் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் லைப்ரரியை கிளிக் பண்ணுறேன் சோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில இமேஜஸ் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க ஸோ இதை நீங்கள் ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணலாம் ஒன்று நீங்கள் ஒரு பேஜை கிரியேட் பண்ணும்போது அதுக்கான அசெட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுற இடத்துலையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படி இல்லைனா இங்கே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு பேஜோ இல்லைனா ஒரு செக்ஷனோ க்ரியேட் பண்ணும்போது அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் நீங்கள் ஆட் நியூ மீடியா ஃபைல் அப்படின்றது க்ளிக் பண்ணி ஃபைலை செலக்ட் பண்ண வேண்டியது தான் அடுத்து கமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் காண்டாக்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம காண்டாக்ட் செவன் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட வெட்ஜெட் தான் இது அடுத்து எலிமெண்ட்டோ இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ இதை தான் நம்ம ஒரு பேஜ் பில்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம் அடுத்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது வேர்ட் ப்ளஸ் பேக்கேஜ்லேயே உங்களுக்கு வந்துடும் இதெல்லாமே டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் இங்கே நீங்கள் சேவ்டு டெம்ப்ளேட் அப்புறம் தீம் பில்டர் லேண்டிங் பேஜஸ் அப்புறம் கிட் லைப்ரரி கிட் லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்டரோடது அதே மாதிரி அப்ஸ் அப்புறம் புதுசா ஒரு டெம்ப்ளேட் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் இது மொத்தமா எதுக்கு அப்படின்னா நீங்க பேஜ் மாதிரியோ இல்லனா ஒரு செக்ஷன் மாதிரியோ இண்டிவிஜுவல் பீஸ் ஆப் கண்டென்ட் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் இதை நம்ம வெப்பேஜ் கிரியேட் பண்ணும்போதோ இல்லைன்னா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணும்போதோ திரும்ப அதை டிசைன் பண்ணாம ஒரே டெம்ப்ளேட்டை நம்ம ரியூஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள்ஃபை இல்லை நீங்கள் இங்கே யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த செக்ஷனை ஒரு டெம்பிலேட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது இந்த வெப்சைட்டில் எங்கே வேணால் நான் ரீயூஸ் பண்ணிக்க முடியும் அப்புறம் ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அடுத்து ஆஸ்ட்ரா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தீமோட வெஜெட் ஸோ நீங்கள் என்ன தீம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இது மாறுபடும் ஸோ ஆஸ்ட்ராவில் டேஷ்போர்ட் அதுக்கப்புறம் அந்த தீமை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்புறம் சைட் பில்டர் அப்புறம் ஸ்பெக்ட்ரா ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சைட் பில்டர் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரோ வார்ஷனாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணால் உங்களால் ஹெட் ஃபூட்டர் அப்புறம் ஹூக் இன்சைட் போஸ்ட் அண்ட் பேஜ் அப்புறம் சிங்கிள் போஸ்ட் அப்புறம் அர்க்கை பேஜ் இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ கரண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரீ தீமில் டீஃபால்ட்டாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டில எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் நம்மளால பண்ண முடியாது அப்புறம் அப்பியரன்ஸ் சோ இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான கஸ்டமைசேஷனை இங்கே பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தீம்ஸ் ஸோ இதில் நீங்கள் தீம்ஸ் அப்லோட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புது தீமுக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அப்போ ஆட் நியூ தீம் அப்படின்றது க்ளிக் பண்ணி டிஃபால்ட்டாக வேர்ட் ப்ளஸ் தீம் ஸ்டோர்லேருந்தே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்ட்ராவுக்கு அடுத்ததாக பாப்புலராக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹலோ எலமென்ட் அதே மாதிரி டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலராக இருக்குது அதே மாதிரி ஓஷன் டபிள்யூபி இன்கேஸ் உங்ககிட்ட ப்ரீமியம் தீம் இருக்குது அதை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ஜஸ்ட் அப்லோட் தீம் அப்படின்றது கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தீமை இங்கே ட்ராகன் ட்ராப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுடைய தீமுக்கு அப்டேட் இருந்தது அப்படின்னா இங்கே அதை டேரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது கஸ்டமைஸ் ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய வேர்ட் ப்ளஸோட அப்பியரன்ஸை இங்கே நீங்கள் மாற்ற முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் எதாக இருக்கணும் உங்களோட வெப்சைட்டோட பிளாக் போஸ்ட் பேஜ் எதாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஹெட்டரோட மெனு லோகோ இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குளோபல் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைப்போக்ராஃபியில் உங்களுடைய ஹெட்லைன்ஸ் எந்த ஃபாண்ட்டில் இருக்கணும் அப்புறம் சப் என்ன ஃபாண்ட்டில் இருக்கணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பாடி ஃபாண்ட் என்ன அப்புறம் எட்டிங் ஃபாண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ பாடி ஃபாண்ட்டுக்குனால் பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எல்வட்டிக்கா அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்புறம் ஹெட்டிங் ஃபாண்ட்டில்னா இன்டரை சூஸ் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி நீங்கள் ஹெச் ஒன் ஹெச் டூ இந்த மாதிரி அப் டு ஹெச் சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது போது ஹெச் ஒன்இஓ இல்லைன்னா ஹெச்டிஓ நம்ம சூஸ் பண்ணும்போது குளோபல் ஃபாண்ட்டாக நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கும் அப்புறம் பப்ளிஷ் எடுத்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்மளுடைய சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் அப்பேர் ஆகும் அடுத்து கலர்ஸ் ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய குளோபல் பேலட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ எடிங் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ண ஃபாண்ட் என்ன கலரில் அப்பியர் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்குண்ணா இந்த குளோபில் செலக்ட் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ நான் இதை பிளாக் கலருக்கு மாத்திரை அடுத்து லிங்க்ஸ் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே அட்மின் அப்புறம் மே ஒன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லிங்க்ஸில் வரும் ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஜஸ்ட் இந்த இடத்துல ட்ராகன் ட்ராப் பண்ணாவே போதும் கலர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் பாடி டெக்ஸ் என்ன கலர்ல இருக்கணும் அப்புறம் பார்டர்ஸ் என்ன கலரில் இருக்கணும் அப்புறம் ஆக்சென்ட் என்ன கலர்ல இருக்கணும் ஸோ இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சைட்டோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் கிரே கலரில் இருக்குது ஸோ அதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் கண்டென்ட்டோட பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டென்ட் ஏரியா இதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ற நீங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ நான் இன்றைக்கி இதை டிஃபால்ட் அப்படி விட்றேன் ஸோ ஒன்ஸ் நம்ம நான் ஒரு பேஜ் பில் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம எலமெண்டரில் பண்ணிடுவோம் இப்போ பப்ளிஷ் அப்படின்றது கொடுக்குறேன் அடுத்து கண்டெய்னர் ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய தீம்புக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டெய்னர் சிஸ்டம்ஸ் எல்லாமே மாறும் ஸோ ஆஸ்ட்ராவோட டிஃபால்ட் கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூணு கொடுத்துருக்காங்க ஒன்று நார்மல் அப்புறம் நேரோ அப்புறம் ஃபுல் வித் ஸோ ஃபுல் வித் கொடுக்குறேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாகவே ஹெச் செக்ஷனுக்கு மாறிடும் அதே மாதிரி நேரோ கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சமாக மிடில்க்கு வந்துடும் நார்மல் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிக்சல் கேப்பில் உங்களுக்கு வெப்சைட் வந்து அப்பியர் ஆகும் அப்புறம் கண்டெய்னரோட வித் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிக்சல் டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக நாம் பேஜ் கிரியேட் பண்ணும் போது பார்ப்போம் அடுத்து பட்டன்ஸ் ஸோ இங்கே நீங்கள் பட்டன்ஸோட ப்ரஸன்ஸ் எப்படி இருக்கணும் அப்புறம் அதோட ஷேப் கலர் இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து ஸ்க்ரோல் டு டாப் உங்களுக்கு வேணுமா வேணாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராவோட ஆப்ஷன்ஸ் இது ஒரு பேசிக் ப்ரெஸ் பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அப்போ இருக்காது ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுடைய தீமுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்புறம் ஆக்சசபிலிட்டி பல்க் எடிட் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தீமில் இருக்கிற டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டீஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண அடுத்து ஹெட்ட பில்டப் ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஹெடரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சைட் டைட்டில் லோகோவை க்ளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ண லோகோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிளிஃபைட் ஜாப் டாட் காம் அப்படின்றத கொடுக்குறேன் ஸோ இது ஒரு லோகோவாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த ப்ரைமரி மெனுவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மெனுவை நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும் சந்த இடத்துல நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற மெனு எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு மெனுவும் க்ரியேட் பண்ணல ஸோ இங்கே மெனுவே இல்லாதனால டிஃபால்ட்டா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸும் இங்கே மெனுவாக இங்கே காட்டுறாங்க சந்த மெனுவை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் போங்க இந்த இடத்துல அப்பியரன்ஸில் திரும்பவும் மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம மெனுவை க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளுடைய மெனுக்கான நேமை கொடுக்கணும் சந்த இடத்துலனா ப்ரைமரி மெனு அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்து டிஸ்ப்ளே லொக்கேஷனில்னா ப்ரைமரி மெனு அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்றத கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெனு வந்து கிரியேட் ஆகிடுச்சு இங்கே நீங்கள் நாலு விதத்தில் இந்த மெனுவை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஒன்று நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற பேஜஸை செலக்ட் பண்ணி அதை மெனுவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்புளுக்கு நான் டெஸ்ட் பேஜ் அப்படின்ற ஒரு பேஜை கிரியேட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி டெஸ்ட் டப்ளியூ அப்படின்ற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ இதனால் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு மெனு அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா அது மெனுவில் ஆட் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்குண்ணா டெஸ்ட் போஸ்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் டு மெனு அப்படின்றது கிளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே அப்பியர் ஆகுது அடுத்து கஸ்டம் லிங்க்ஸ் ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை மெனு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய இன்டர்னல் லிங்க்கவே நீங்கள் பேரண்ட் சைல்டு அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் ஆஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜாப்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன் இப்போது ஆட் டு மெனு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜாப்ஸ் அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு நான் ப்ரைமரியாக வச்சுட்டு இதுக்கு கீழே சைல்டு மெனுவை என்னால் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நான் இதை டாப்பில் எடுத்துகிட்டு போகிறேன் இதுக்கு கீழே டபிள்யூடிஇ டெஸ்ட் அப்படின்றத டிராகன் ட்ராப் பண்ணுறேன் ஸோ இது நீங்கள் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் வச்சாவே இது உங்களுக்கு சைல்டு மெனுவாக ஒர்க் ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம் அடுத்து கேட்டகரிஸ் ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஒரு கேட்டகிரி கூட நீங்கள் மெனுவாக கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்டகிரியில் நான் போஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் நான் மெனுவில் ஆட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரெகுலர் வெப்சைட்டில் பார்க்குற ஹோம் அபோட்டர்ஸ் சர்வீசஸ் ப்ராடக்ட் கான்டாக்டஸ் இந்த மாதிரியான மெனு எல்லாமே கிரியேட் பண்ணுறாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வெப்சைட்டில் ஹோம் டூல்ஸ் சர்வீசஸ் அதுக்கப்புறம் ஜாப்ஸ் அப்புறம் கோர்சஸ் அப்புறம் கைட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெனுவில் தான் கிரியேட் பண்ணி இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் உங்களுடைய மெனு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் மெனு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ போய் நம்மளுடைய வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஜாப்ஸ் அப்படின்றது ட்ராப்டவுனில் வருது அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்புறம் டிஸ்டில் மார்க்கடிங் அப்படின்றது மெனுவில் ஆட் ஆயிருக்கு இப்போ நம்மளுடைய கஸ்டமைசேஷன் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி மெனு அப்படின்ற ஒரு டவுன் வந்து அப்பியர் ஆகுது ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் மெனுவை கிரியேட் பண்ணிவிட்டு எப்பப்போ உங்களுக்கு எந்தெந்த மெனு வேணுமோ அதை நீங்கள் குளோபலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அடுத்து அப்புறம் அப்புறம் ப்ளாக் ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் தான் ஸோ பிளாகோட ஆர்கே பேஜ் எப்படி இருக்கணும் சிங்கிள் போஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இங்கே கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்ன தீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கும் அதே மாதிரி பேஜஸ் அப்புறம் சைட் பார் இது எல்லாமே நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்புறம் ஃபுட்டர் பில்டர் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காப்பரேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டெஸ்ட் டப்ளியூன் சொல்லிட்டு தீமோட நேம் இருக்குது ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே உங்களுடைய பிஸ்னஸோட நேமை காப்பரேட்ஸில் கொடுத்துக்க முடியும் அப்புறம் சைட் ஐடென்டிட்டி ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற எல்லோ கலர் ஃபேவ் ஐக்கான தான் நம்ம சைட் ஐக்கான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நான் செலக்ட் சைட் ஐக்கான் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த சர்ச் ஐக்கானை ஆட் பண்ணுறேன் இப்போது ஸ்கிப் கிராப்பிங் அப்படின்றத கொடுத்துட்டு செட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஐக்கானை வந்து மாறிடுச்சு இப்போ பப்ளிஷ் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள் ஸோ பேசிக்காக இதை ஃபேவ் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மெனு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எது நம்மளுடைய பிரைமரி மெனுவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பேஜஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா ஒரு பிளாக் போஸ்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வெஜட்ஸ் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சைட் பாரை வந்து வெஜெட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ மல்டிபிள் வெஜெட்ஸை கிரியேட் பண்ணி டைனமிக்காக அங்கே இருக்கிற கண்டென்ட்டை நம்மளுடைய பேஜஸ்லையோ இல்லைனா போஸ்ட்லையோ நம்மளால் புல் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு டெம்ப்ளேட் மாதிரி இது ஓகாகவும் அடுத்து ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்களோடய வெப்சைட்டில் நிறைய பேஜஸை பில் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் பர்டிகுலராக எது உங்களுடைய ஹோம் பேஜ் அப்படின்றத நீங்கள் வேர்ட் ப்ரெஸுக்கு சொன்னால் தான் அது தெரியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் போஸ்ட்டோட அற்கை பேஜ் தான் ஓகேங்களா ஸோ இதை நான் ஸ்டாட்டிக் பேஜாக கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒரு பேஜ் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது ஹோம் பேஜாக இங்கே மாறிடும் ஸோ டெஸ்ட் டபிள்யூபி அப்படின்றதுல எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை ஸோ அதனால தான் இங்கே பிளேனாக இருக்குது ஸோ இங்கே நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக உங்களுடைய டொமைன் நேம்மை போட்டு தேடும் போது ஃப்ரண்ட் பேஜாக ஓக் ஆகும் அதே மாதிரி தான் போஸ்ட்டுக்கும் கூட ஸோ இது நீங்கள் பிளாக் போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறிக்கை பேஜை ஷோ பண்ணுமா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் பேஜை ஷோ பண்ணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும் இது டிஃபால்ட் வேர்ட் ப்ளஸோட ஃபீச்சர் தான் அடுத்து அடிஷ்னல் சிஎஸ்எஸ் இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய தீம்ல இல்லாத ஒரு ஸ்டைலிங்கை உங்களுடைய கோ இல்லைன்னா ஒரு எலமெண்ட்டுக்கோ நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்போ சிஎஸ்எஸ்ல நம்ம ஸ்டைலிங் எழுதி அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஜாபுக்கு பக்கம் இருக்கிற டிராப் டவுன் பிளஸ் ஐக்கான சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கான சிஎஸ்எஸ் நீங்கள் இங்கே எழுதி மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டோட்டலாக மென்னில் இருக்கிற ஃபாண்ட்டை நீங்கள் வேர்ட் பஸ்ல இல்லாத ஒரு ஃபாண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சிஎஸ்எஸ் மூலிமா மாடிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஃபீச்சரை பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் பஸ் டெவலப்பர்ஸ் ஃப்ரீக்வென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தீம் டெவலப்பராக டெவலப் பண்ணுற தீம் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆனாலும் தேர்ட்டி பர்சன்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன்ஸ் இருக்கும் ஸோ இதையும் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக கிரியேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக கஸ்டமைசேஷனில் பார்க்க வேண்டியது அடுத்து பப்ளிஷ் அப்டேட் கொடுத்துட்டு திரும்ப டேஷ் போர்டுக்குள்ளேயே நான் வரேன் அடுத்து ப்ளக் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துடும் அடுத்து யூசர் ஸோ இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆல் யூசர் அப்புறம் ஆட் நியூ யூசர் அப்புறம் ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஸோ ப்ரொஃபைல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைலோட டீடெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இங்கே ஆல் யூசர் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்ற ஒரு யூஸர் இருக்காங்க ஸோ நீங்கள் வேறு ஒருத்தருக்கு உங்களுடைய வர்ட் ப்ளஸோட ஆக்சஸை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ ஆட் நியூ யூஸர் அப்படின்றது கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரோலில் எம்ப்ளாயர் சப்ஸ்கிரைபர் கான்ட்ரிபியூட்டர் ஆத்தோ எடிட்டோ அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று கொடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு லெவலுக்குமான ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே மாறிவிடும் ஸோ சப்ஸ்கிரைபரால் உங்கள் பேஜில் எந்த ஒரு எடிட்டும் இல்லைனா கண்டென்ட் அப்லோடோ பண்ண முடியாது அதே மாதிரி எடிட்டர் ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பில் பண்ணியிருக்கிற பேஜஸை அவங்களால் எடிட் பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால நீங்கள் வேர்ட் வேர்பஸ்ட்டில் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே அவங்களாலையும் பண்ண முடியும் பேஜ் கிரியேஷனாக இருக்கட்டும் யூஸரை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் போஸ்ட் போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எந்த லெவலாக ஆக்சஸை கொடுக்கணும் அப்படின்றத இங்கே டிசைட் பண்ணி நீங்கள் யூஸரை கிரியேட் பண்ணிக்காங்க அவங்களுடைய யூசர் நேம் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் நேமை கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இங்கேயே ஜென்ரேட் ஆகும் இல்லைனா நீங்களே கூட ஜென்ரேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அடுத்து டூல்ஸ் ஸோ டூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் சைட் ஹெல்த் அப்புறம் எக்ஸ்போர்ட் பர்சனல் டேட்டா அப்புறம் இரேஸ் பர்சனல் டேட்டா இந்த ஆறு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒர்ட் பஸ்ஸோட கம்ப்ளீட் செட்டிங்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ண எல்லா செட்டிங்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய போஸ்ட் பேஜஸ் அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் ஸோ எல்லாமே நீங்கள் வேறே ஒரு சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ எக்ஸ்போர்ட் போட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்குன்னா நான் ஒரு ஐம்பது போஸ்ட் வந்து இந்த சைட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஐம்பது போஸ்ட்டையும் நீங்கள் ஜேசன் ஃபைலாக எக்ஸ்போர்ட் போட்டுக்க முடியும் ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் போட்டு திரும்பவும் இம்போர்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஜேசன் ஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த வேர்ட் ப்ரஸ் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணும் இதை இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா உங்களால ஒரு ஜேசன் ஃபைலு உங்களுடைய வேர்ட் ப்ரஸ் வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ண முடியாது இப்போ ரன் இம்போர்ட்டர் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல் அண்ட் இம்போர்ட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் அங்கே என்ன கண்டென்ட் இருந்ததோ அந்த பிளாக் போஸ்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி தான் பேஜஸ் லேண்டிங் பேஜ் அப்புறம் மை டெம்ப்லெட்ஸ் கான்டாக்ட் ஃபார்ம் அப்புறம் மீடியா இது எல்லாமே நீங்கள் இம்போர்ட் பண்ணி வேறு ஒரு சைட்டில் எக்ஸ்போர்ட் போட்டுக்கலாம் அப்புறம் சைட் ஹெல்த் ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய சைட்டோட செக்யூரிட்டி லெவல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பிளகின்ஸ் இல்லைனா தீம் மால்வேர் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ இதை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இங்கே ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிளகின் அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பிளகின் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே இருக்குது ஸோ அதே மாதிரி தான் ரெக்கமெண்ட்டடில் எஸ்டிடிப்பிலேருந்து எஸ்டிடிபிஎஸ்க்கு நீங்கள் மாற்றுங்க ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் டூல்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து செட்டிங்ஸ் ஸோ எங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரைட்டிங் ரீடிங் டிஸ்கஷன் அப்புறம் மீடியா பர்மலிங்க் அப்புறம் ப்ரைவசி அப்படின்ற எத்தனை ஆப்ஷன் இருக்குது ஸோ இது எல்லாமே பேசிக் வேர்ட் ப்ரெஸ் பேக்கேஜ்லேயே உங்களுக்கு வந்துடும் ஸோ ஜென்ரலில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய சைட்டோட டைட்டில் அதுக்கப்புறம் டேக் லைன் என்ன அப்புறம் சைட்டோட ஐக்கான் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணதுங்க இங்கே அப்பியர் ஆகுது அதே மாதிரி வேர்ட் ப்ளஸோட அட்ரஸ் அப்புறம் சைட் அட்ரஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஆர்எல் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இன் கேஸ் நீங்கள் இந்த சைட்டுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டரை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா அப்போ இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஆல்ரெடி இங்கே யூஸராக இருக்கிறவங்க ரிமூவ் ஆகிடுவாங்க அதே மாதிரி ரைட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் போஸ்ட் கேட்டகிரி என்ன இருக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கேட்டகரி போட்டிருந்தேன் ஸோ அது நீங்கள் டிஃபால்ட் கேட்டகரியாக பண்ணிடலாம் அதே மாதிரி போஸ்ட் ஃபார்மட் என்ன ஸ்டாண்டர்டா அசைடா சட்டாக கேலரியா ஸோ எல்லாமே கொடுத்துக்க முடியும் அதே மாதிரி மெயில் சர்வர் ஸோ எதுக்கு அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஃபார்ம்ஸ் ஓக் ஆகணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ மெயில் சர்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதையும் நம்ம டீட்டெயில் பார்ப்போம் அடுத்து ரீடிங் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கஸ்டமைஸில் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே எங்கேயும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஹோம் பேஜாக எந்த பேஜ் நீங்கள் வைக்கிறீங்க ஸ்ட்ராட்டிக்காக வைக்கிறீங்களா இல்லைன்னா லேட்டஸ்ட் ப்ளாக் போஸ்ட்டாக உங்களுடைய ஹோம் பேஜாக வைக்கிறீங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பிளாக் பேஜில் எத்தனை போஸ்ட் ஷோ ஆகணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்து டிஸ்கஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக படித்து பாருங்கள் இது படித்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எங்கே நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அடுத்து மீடியா ஸோ இங்கே நீங்கள் தமிழில் சைஸ் என்ன அப்புறம் மீடியம் சைஸ்க்கு என்ன சைஸில் இருக்கணும் அப்புறம் லார்ஜ் சைஸ்க்கு என்ன இருக்கணும் ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஃபுல் ஹெச்டி இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ப்ளாக் போஸ்ட் தமிழ்நிலாக வரும்போது இந்த சைஸ்க்கு இது ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அடுத்து பாம்பா லிங்க் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ பாம்பா லிங்க்கில் நீங்கள் உங்களோட வெப்சைட் ஐராக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளெயின் டெக்ஸ்டாக வச்சுக்கலாம் இல்லைனா டே அண்ட் நேமில் வச்சுக்கலாம் அப்படி அப்படின்னா மந்த் அண்ட் நேமில் வச்சுக்கலாம் அப்புறம் நியூமெரிக் போஸ்ட் நேம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு போஸ்ட் போகிறோம் அப்படின்னா அது டேரக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு யூ உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு கஸ்டமைஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கிறதுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இயர் அப்புறம் மந்த் நம்பர் அப்புறம் டே ஹவர்ஸ் மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் கேட்டகரி அப்புறம் போஸ்ட் நேம் இது ரெண்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பேஸ் கேட்டகரி என்ன அப்படின்றது நம்மளால கொடுத்துக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது பேஸ் கேட்டகிரினா நம்மளால செட் பண்ணிக்க முடியும் ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் தான் அடுத்து ப்ரைவசி ஸோ பிரைவசி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ் ஸோ ஆல்ரெடி நீங்கள் பிரைவசி பாலிசி அப்படின்ற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ப்ரஸோஸோட பேசிக் செட்டப் ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ட் ப்ரஸோட டேஷ்போர்டில் கம்ப்ளீட்டாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணுங்க அப்புறம் அது எல்லாமே ஒரு டைம் என்னபிள் பண்ணி பாருங்க இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஸோ அடுத்த வீடியோல இருந்து நம்ம டிசைனிங் ப்ராசஸ்க்குள்ள போகிறோம் ஸோ ஒவ்வொரு செக்ஷனையும் டீடைல்டா பார்க்க போறோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டம் மெனு எப்படி கிரியேட் பண்றது அப்புறம் ஒரு கஸ்டம் ஃபூட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது ஸ்லைடர் எப்படி கிரியேட் பண்ணுறது ராபோட்டை செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது டெஸ்ட் மணியில் எப்படி கிரியேட் பண்ணுறது இதை பற்றி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் டீடெயில்டாக பார்க்க போறோம் ஸோ இங்கே நம்ம எல்லா ஓர்க்குமே மேனுவலாக தான் பண்ண போகிறோம் ஸோ எந்த ஒரு டெமோ காண்டென்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி எந்த ஒரு டீம் ஃபங்க்ஷனாலிட்டியும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ முழுக்க முழுக்க எலிமெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணி இது எல்லாமே நம்ம செய்ய போறோம் ஸோ இப்போ சொன்னதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சொலியூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே